வணக்கம். போன வாரம் விஜய் டிவியில் நீயா நானா ப்ரோக்ராம் நடத்தினாங்க, கோபிநாத் சார் நடத்தினாரு. அதில் வந்து அனைவரும் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து அம்மா அப்பா வந்து என்னென்ன கல்யாணத்துக்கு எனக்கு கண்டிப்பாக போடுங்கிறதுக்காக பேசியிருந்தாங்க. ஆப்போசிட்டில் வந்து அவங்க அம்மா அப்பாவே அம்மாவே அம்மாக்கள் மட்டும் உட்காந்துருந்தாங்க. உண்மையை அவங்களால பார்க்கறதுக்கு எனக்கு அவ்வளோ கேவலமாக இருக்குது. ஒரு பொண்ணு கேட்குறா அவங்க அம்மாட்ட, எனக்கு வந்து 80 சோன் போட்டு தான் ஆகணும், நீ இன்னும் முடியாது, என்னால் 20 பவுன் தான் போட முடியலாம், முடியாது, அப்பா சம்பாதிக்கிறாரு, தம்பி இருக்கு, அவனை பார்க்கணும், முடியாதம்மா அப்படின்னு அந்த கெஞ்சுது, அழுக்குதுந்தாம்மா. இல்லை இல்லை, எனக்கு 20 சோன் போட்டியே, 20 சவுனா, 20 சோன் போட்டியே எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படிங்குது. போ பேசாமல் நீ ரயில்வே டக்கு அடிபட்டு சாகுப்போம். ஏடி உங்களுக்கு கொஞ்சம் கூட அருவியில் அவன் சொல்கிறா 80 பவுன் போல நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், 80 கடை வாங்கி கல்யாணம் பண்ணு, ஏன் தம்பி கல்யாணம் பண்ண கட்டட்டும். ஏன் அவன் அந்தம்மா கேட்குது, தம்பி கடைக்காரன் ஆறுனா பரவாயில்லையா அப்படின்னு கேட்குது. ஏன் நீ கடைக்காரனாகு, கேவலமே இல்லை உனக்கு, நீ சம்பாரிச்சு உங்கள் அம்மா அப்பாவுக்கு போடணும். பாரதி கண்ட புதுவை பெண்களை நீங்களா? ஏண்டி பாரதி கண்ட புதுவை பெண்கள் நீங்கள்? புதுவை பெண் என்ன அறுத்து செய்வோம் உங்களுக்கு? மேக்கப் பண்ணிக்கிட்டு வார்த்தை ஒரு தடவை போய் ஃபேஷியல் பண்ணிக்கிட்டு புருவை எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருக்க நினச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு பொம்பளை ஒருத்தர் கேட்குறா, எனக்கு வந்து எங்கள் வீ எங்கள் அப்பா அம்மா எங்கள் அப்பாவுக்கு வந்து 2 வீடு இருக்காமா, 2 வீட்டில் வந்து ஒரு வீட்டில் அதாவது அவர் இருக்கிற வீடு வந்து இப்போ வேணுமாமா, அந்த வீடு வந்து கமர்ஷியல் இதில் இருக்காமா, கீழே வந்து வாடகை கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நான் உட்காந்து சாப்பிட்லாம், ஆனால் கல்யாணம் ஆகிட்டு போகிறப்ப அதை எழுதி என் பேர் எழுதி கொடுத்துடணும். சப்போஸ் எனக்கு துரத்தி விட மாட்டாங்கல்ல, அப்போ எனக்கு வீடு இருக்கு, வீடு கெத்து இருக்குமில்ல, உட்காந்து சாப்பிட்லாமாமா. கேவலமா உங்களுக்கெல்லாம் எனக்கே உன்னை சப்புன்னு இல்லாமல் தோணுச்சுடி. ஆறு கட்டுறாங்க கொஞ்சமாக ஏன்னா சாப்பிட்றீங்களா? அம்மா அப்பாவோட உழைச்சி தான் சாப்பிட்றீங்க, அதில் அந்த மாதிரி உங்களுக்கு கொழுப்பு உங்களுக்கு. ஒருத்தர் கேட்குறா 50 லட்சத்துக்கு வந்து கல்யாணம் பண்ணணும், அப்புறம் வந்து முதல்ல 50 லட்சம் சம்பாதிச்சு கொடுத்துருக்கீங்களா அம்மா அப்பாவுக்கு? சரிப்பா, உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து ஹை லெவலில் இருக்கலாம், எவ்வளோ ஒருத்தியாவது நல்ல புருஷன் வேணும், கண்ணறிஞ்ச புருஷன் வேணும், நல்லா பார்த்துக்கணும், எங்கள் அம்மா அப்பா நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறத எவ்வளோ கேட்டிங்காடி. அம்மா அப்பாவுக்கே இந்த நல்லா பண்ணுறீங்க, கடன் வாங்கியாவது சம்பாதிக்கட்டும், பண்ணி சம்பாதிச்சு எங்களுக்கு கொடுக்கட்டும், கடன் வாங்கி எங்களுக்கு கல்யாணம் பண்ணட்டும் நினைக்கிறேன். நீங்கள் நாளைக்கு எப்படி எங்களை நீங்களாம் மாமியார் மாமியாரை பார்த்துக்குவீங்க, நீங்கள் நாசாரை பார்த்துக்குவீங்க? ஒரு அம்மா நல்லா கேள்வி கேட்டாங்க, அம்மாவை யாராவது ஒருத்தி 50 பவுன் போடு 60 பவுன் போடுன்னு சொல்கிறாங்க ஒழிய, என் நாசார் 5 பவுன் கொடுப்பேன்னு சொல்கிறாங்களான் கேட்டாங்க. நல்லா கேள்வி நல்லா கேட்டிங்க நீங்கள். அந்த அம்மா உன் அம்மா அழுகுது துணியை வந்து, அம்மா அந்த அம்மா வந்து இவ்வளோ பெரிய ஷோவில் வந்து இந்த மாதிரி இந்த ஒரு பொண்ணு கேட்குறதுன்னு கண்டிப்பாக வருத்தப்பட்டிருக்கும். ஒருத்தர் கேட்குறா, எனக்கு 365 நாளும் ஒரு சாரீ வேணும், அது இன்றைக்கி கட்டின சாரீ வந்து இந்த சாரீ எடுக்கணும், அடுத்த வருஷம் தான் எடுப்பலாமா. ஒவ்வொருத்தருமே ஒரு ட்ரெஸ்ஸு கூட இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா? வருஷத்துக்கு ஒரு சாரீ வாங்கி கொடுக்குறாங்க, ஹஸ்பண்ட் இன்னும் இருந்தால் கூட நிறைய பேர் குடும்பத்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா நம்ம பார்க்கல. சார் தயவுசெய்து கோபிநாத் சார் உங்கள் மேலே ரொம்ப நாங்கள் கோபமாக இருக்கோம், இந்த மாதிரி ஏங்க சார் இந்த மாதிரி ப்ரோக்ராம் நடத்துறீங்க, நீங்கள் எதுக்கு நடத்துறீங்க? நீங்கள் நல்ல ப்ரோக்ராம் நடத்துங்க, தமிழ் தண்ணி ஊருக்குள் தண்ணி கிடையாது, காவேரி மேலாண்மை ஏற்படுத்த நாங்கள் நடத்துங்க. ஒரு நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் ஞாயிற்றுக்கிழமை இப்போ பார்க்குறோன்னா அது தகுந்த ஒரு யூஸ்ஃபுல்லாக காமிங்க சார, இருக்கு நல்லா பொண்ணு கெட்டுறாங்க பாரு, என்ன அவங்க எப்படி கேட்குறாங்க பார்த்தியா, நான் உடனே கேட்டனா இப்படிலாம் கேட்குறாங்க பாரு, கேள்வி வைக்காம நான் நடத்திட்டு இருக்கிறீங்க நீங்கள். ஏன் கேட்குறா பக்கத்து வீட்டு பொண்ணு வந்து கூப்பிட்டு காமிக்கிற பாரு மம்மி, அவங்க பாரு அந்த பொண்ணு எப்படி கேட்குது பாரு, ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே ஒரு 10 பவுன் எனக்கு போட்டேன் பாரு, அந்த பொண்ணு 50 பவுன் கேட்குறான், நான் இப்போ எனக்கு நீ போடு அப்படிங்கிறான். அந்த ப்ரோக்ராம் பார்த்து ஒரு பொண்ணு கேட்குது எனக்கு, அதை பார்த்து இப்போ எனக்கு கோபத்தை நான் கேட்டுருக்கேன் சார். தயவுசெய்து இந்த மாதிரி ப்ரோக்ராம் நடத்தாதே நடத்தாதீங்க சார், நீங்கள் ஏ டாப்பிக்லாம் விட்டுருங்க சார், டாப்பிக்லாம் நீங்கள் ப்ரோக்ராம் நடத்தவே வேண்டாம், எதுக்கு நடத்துறீங்க நீங்கள் ப்ரோக்ராமை? நீங்கள் உங்களுடைய டிஎப்பி ரெட்டிக்காக நீங்கள் நடத்திட்டு இருக்க வேண்டாம், ஹெலிகாப்டர் வந்து இறங்கணும், இதில் வந்து குதிக்கணும், முட்டை ட்ரெயின் மேலே நடக்கணும்னு சொல்லுவீங்க போல இருக்கு. இது மாத்திரம் வருது என் கோவம், அவ்வளோ கோவம் எனக்கு அந்த பார்த்துட்டு, ரொம்ப கோவம் எனக்கு, எனக்கேவலமாக இருக்குதுங்க, ஒரு பெண் ஜென்மமாக எனக்கேவலமாக இருக்குது நீங்கள் பண்ணுறது பார்த்தா. அறுக்கட்டும் புத்தி இல்லையே உங்களுக்கெல்லாம், சாப்பிட்றது சாப்பிட்றீங்க நீங்களா? அம்மா அப்பா கஷ்டப்படாத பரவாயில்ல, நம்ம வந்து அதாவது சில பெண்கள் வந்து அம்மா இது இன்னுமே வந்து 30 வயசு 40 வயசு ஆகி கூட அம்மா அப்பாக்கா சோறு போட்டு வந்திருக்கேன் தெரியுமா உனக்கு, சம்பாதிச்சு கொடுத்துட்டு 15 வயசுல வேலை படிப்பு விட்டுட்டு வேலைக்கு போய் பார்ட் டைம் ஜாப் பண்ணி வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொடுத்துட்டு தானும் படிச்சுட்டு திரும்பவும் சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருக்கிற பொண்ணுங்க இருக்காங்க தெரியுமா உனக்கு,
அவங்களுக்காக எது கூட எதுவுமே தன்னோட தேவை கூட பூர்த்தி பண்ணிக்காத பெண்கள் நிறைய இருக்காங்க சார். அந்த மாதிரி எடுத்து நீங்க போடுறீங்க ஏன் சார்? இந்த மாதிரி கேவலப்பட்ட ஜென்மத்தில தூக்கி போடுறீங்க நீங்க, எதுக்கு சார் போடுறீங்க இப்படி? எங்களுக்கு நீங்க போட்டு எங்களுக்கு தேவைப்படுறது பெண்ணா கேள்வி பாருங்க, பேஸ்புக்ல மீம்ஸ் பாருங்க சார். எங்களுக்கு பெண்ணாப்பா எங்களுக்கு வந்து அந்த மீம் பார்த்தாவே எங்களுக்கு எரிச்சா இருக்குங்க சார். எங்களுக்கு அதை வச்சு அவ்வளோ பசங்க கண்டிப்பா கண்டிப்பா கோவம் வரும் பசங்க. எந்த பசங்களும் நீங்க இங்க வந்தீங்களே 30-40 பிள்ளைங்க வந்தீங்களே, உங்களுக்கு எவ்வளவுமே உங்களுக்கு கல்யாணம் ஆகாதே என்ன? இனி பணம் பணத்துக்கு அலையறீங்க, நீங்க பணத்துக்கு நீங்க போறீங்க, நீங்க அன்பு வேணும் ஆசையா இருக்கணும் அப்படி சொல்லுங்க. கேளுங்கடி உடனே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பசங்க. பாசம் இருக்கு நினைச்சு பாருங்க, பணம் கூட வராது உங்களுக்கு எல்லாம். நிறைய கோல்டு மாட்டி திரிஞ்சுட்டு இருக்க போறீங்க நீங்க. நான் எதுக்கு 3வது மனுஷன் கேட்க போறேன் கேக்குறேன், நான் எதுக்கு 3வது மனுஷன் கேட்க போறேன், அவங்க அம்மா படத்துக்கு கேக்குறேன் கேக்குறேன். ஒருத்தி உங்க கல்யாணம் பண்ணி போறேன் ஆம்பளை 3வது மனுஷன் அடி முடியலனால